மிதுனம் அறிவு, மிதுனம் ராகுக்கு மிக பொருத்தமான இடம், பேச்சாற்றல், தைரியசாலி, அறிவாளி, வெளிநாடு, வெளி உலகம் எல்லாமே உங்களுக்கு தான். அதுவும் மிதுனத்தில் புதனுடைய வீட்டில் இருந்தால் புதனும் எப்படிப்பட்டவன், மிக மோசமானது. சுயநலத்தின் குரு யாரு? மிதுனம். சுயநலத்தின் குரு யாரு? கன்னி. சுயநலத்தின் குரு யாரு? மகர கும்பம். அதாவது 10% குறைச்சிக்கிடலாம், மிதுனம் குறைக்கவே முடியாது. தனக்கு என்ன தேவையோ மிதுனமும் கண்ணி அதை செஞ்சுட்டு தான் மறுவேளை பார்க்கணும். அப்போ ராகு இங்கே வெஞ்சிட்டா, அப்போ ராகு அதுக்கு வேண்டிய குணத்தை, அதாவது பாலோடு சேர்ந்த தேனோட பாலும் சேர்ந்தா எப்படி இருக்கும், அந்த மாதிரி ரெண்டு பேரும் கேரக்டர், ரெண்டு பேரும் ஒத்து போயிடுவாங்க. இப்போ மேசத்தில் ஒத்து போகலை, ரிஷபத்தில் ஒத்து போயிடுச்சு, மிதுனமும் ஒத்து போயிடும். மிதுனத்தில் ஒத்து போகிறதும் சொல்லவே வேண்டாம், ஏன்னா அங்கே இருக்கிறதே அவருடைய நட்சத்திரம் தான், அவருடைய நட்சத்திரம் தான் இங்கே வருது. திருவாதிரை நட்சத்திரம் தான் அவருடைய நட்சத்திரமே வருது. திருவாதிரை மட்டும் கரெக்டாக 22 நட்சத்திரத்தில் அதிகமான ஒளிக்கரங்களுக்கு அக்கப்பட்ட நட்சத்திரத்தை திருவாதிரை அவர் கொடுத்துருக்காரு. ஜோதிட சாஸ்திரத்தில் அப்படி கொடுத்துருக்காங்க பாருங்க, ஆதிரையை கொடுத்துருக்காங்க. அப்போ காற்று வெளிநாட்டு சம்பந்தப்பட்டது, கமிஷன், கான்ட்ராக்டு, கல்வி நிலையங்கள் ப்ராசஸ் பண்ணுறது, ப்ராப்பர்ட்டி, அதனுடைய சொந்த ப்ராப்பர்ட்டி, பல்கலைக்கழகங்கள், அறிவுக்கு உரிய நூல்கள், பதிப்பு ஆசிரியர், உரைநடை ஆசிரியர், மீடியாக்கள், எல்லாமே செழிப்பாயிருக்கும், எல்லாமே செழிப்பாயிருக்கும். அதுலேயும் ரிஷப லக்கணமாக இருந்துச்சு, ரிஷப லக்கணம் வந்து 2-5 புதன், புதன் நான் உச்சம் பெற்று கண்ணில் இருந்தால் சொல்ல வேண்டாம். அதே மாதிரி ரிஷப லக்கணம் இருந்து மேஷ லக்கணம் மேஷ லக்கணம் வந்து 8 ராகு உச்சமாக இருக்கணும். கெட்டவன் கெட்டிடில், கெட்டிடும் ராஜயோகம். மேஷ லக்கணமாக இருக்கணும், மேஷ லக்கணத்துக்கு அதிபதி 2 இருக்கணும், சுக்கரன் 2 இருக்கணும், புதன் 5 உச்சத்தை, புதன் வந்து 6 இருக்கணும், புதன் 6 இருக்கணும், 8 ராகு இருக்கணும், ராகு 8 கேட்ட நட்சத்திரம் அனுசத்தில் இருக்கணும், அவ்வளோதான். விபரீத ராஜயோகம்னா அவங்களுக்கு தான் கிடைக்கும், அவங்களுக்கு தான் கிடைக்கும். எந்த சனீஸ்வரனுடைய தாக்கம் எது, 7.5 சனி எதாக இருந்தாலும் சரி கவலையே பட வேண்டாம், அப்படிப்பட்ட இடம் மிதுனம். ஆக இது நன்மை, நற்பலன், தீய பலன் என்ன செய்யும், அப்படியே உடம்பில் என்னென்ன வியாதி வருதோ அத்தனையும் கொடுக்கும். என்ன வியாதி இருந்தாலும் முதல்ல எலும்பு, நரம்பு சம்மந்தப்பட்டது, த்ரோட் இன்ஃபெக்ஷன் சம்மந்தப்பட்டது, தைராய்டு சம்மந்தப்பட்டது, எல்லாமே ராகு தான் கொடுப்பான். நோய்க்கு சொல்லவே வேண்டாம். அதுலேயும் பெண்கள் சம்மந்தப்பட்டது, மருமறுப்புகள் சம்மந்தப்பட்டது, எல்லா ராகுக்கு இதை என்ன நிழல் இல்லையா, இலையுது, இலைமறை காயாக இருக்கக்கூடிய இடங்கள் அது பூரா ராகு தான் செய்வான். அப்போ ராகு செய்யும் பொழுது மிக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். ராகு அதுலேயும் மிதுன ராசியிலிருந்து 2 ராகு இருந்தால் ஒன்றும் பண்ண முடியாது. மிதுன ராசி மிதுன லக்னமாக இருந்தால், 2 ராகு இருந்தால் ஜலராகு மோசம் கொன்று எடுத்துறான் அவனை. தப்பித்தவறி புனர்பூசத்தில் சாரம் பெற்றக்கூடாது. பூசம் ஆயுதத்தில் இருந்தாலும் கொஞ்சம் பரவாயில்லைன்னு சொல்லணும், அப்படிப்பட்ட இடம். ஆக கண்டிப்பாக மிதுன ராசி நேயர்களுக்கு வழிபாடு, சரஸ்வதி வழிபாடு, அயக்ரீவர் வழிபாடு, இதெல்லாம் பண்ணினீங்கன்னா கண்டிப்பாக ராகு வந்து உங்களுக்கு ஒரு சிறப்பான நல்ல யோக பலனை கொடுப்பாங்க. அதில் மாற்றுக்கருத்தை இல்லை.